ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டூப்ளிகேட் ஆப் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு தான் சொல்லித்தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் போயிட்டு செட்டிங்ஸில் ஸ்மா ஆப் க்ளோன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப் க்ளோன்னா அதில் நீங்கள் என்னென்ன ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் இங்கே வரும். சோஷியல் மீடியா ஆப் எது எது டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் வரும். அதெல்லாம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எனக்கு இருக்குது, அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இப்போ எது எது டூப்ளிகேட்டு உங்களுக்கு ரெண்டாக வேணுமோ, ஏன்னா இது எதுக்குன்னா ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு தான். இப்போ நிறைய பேர் இருந்தாங்கன்னா டூப்ளிகேட் ஆப் யூஸ் பண்ணி ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது பர்பஸ்க்கு வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப் இப்போ பாருங்கள், இது எல்லாமே இப்போ சிங்கிளில் தான் இருக்குது. எனக்கு வந்து அந்தளவுக்கு தேவைப்படல, அதனால் நான் சிங்கிள்லேயே வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் ஐக்கான் ஆடட் டு டெஸ்க்டாப் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ டெஸ்க்டாப்பில் போய் பார்த்தோன்னா ஒரு டூப்ளிகேட் வாட்ஸ்அப் வந்து க்ரியேட் ஆகியிருக்கும். இது வந்து ஒரிஜினல், இது வந்து டூப்ளிகேட்டை க்ரியேட் ஆகியிருக்கும். இது வேணும்னா நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்து அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வேணால் நான் வெளில வந்துடுறேன், நீங்கள் வேணுன்றதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திருப்பியும் செட்டிங்ஸில் போயிட்டு ஆப் க்ளோனுக்குள்ளே போயிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஸ் டு வாட்ஸ்அப் அண்ட் இட் டேட்டா வில் பி டெலீட்டட்னு ஓகே கொடுத்தா இப்போ நான் காமிச்ச அந்த ஆப் வந்து டெலீட் ஆகிடும், இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய்.